வணக்கம். கோல்டு டெபாசிட் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய தங்க வைப்பு திட்டம் தொடர்பானது ஒரு தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நகைகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நகைகளை நாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். தற்பொழுது இந்த திட்டத்தில் 3 வகைகள் உள்ளன. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், அடுத்தது வந்து மீடியம் டேர்ம், அடுத்தது வந்து லாங் டேர்ம். பேருக்கேற்ற மாதிரி அதனுடைய காலங்கள் மாறுபடுகிறது. ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கு இருக்குது. மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது 5 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது லாங் டேர்ம் அப்படிங்கிறது 12 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும். இதில் நம்ம எந்த திட்டம் வேணுமோ அந்த திட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே போல் இந்த திட்டத்தில் நம்ம முதலீடு செய்யக்கூடிய குறைந்தபட்ச அதிகபட்ச நகைகளினுடைய அளவு கொடுத்துருக்குறாங்க. மினிமம் அண்டு மேக்ஸிமம் குவான்டிட்டி அப்படின்னு மினிமம் 10 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் நாம் 10 கிராம்னாச்சும் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதிகபட்சமாக வரம்பு எதுவும் இல்லை, நோ லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த திட்டத்தில் நாம் முதலீடு செய்யக்கூடிய இந்த தங்க நகைகளுக்கு வட்டி விகிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அளவு கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற வகையில் நாம் முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு நேராக உள்ள வட்டியை பார்த்திங்கன்னா 0.5% டு 0.60% சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் வேரி ஆகுதுங்கள்ல, அதனால் வந்துட்டு 1 இயரை சூஸ் பண்ணாக்கா அதுக்கு ஒரு ரேட்டு, 2 இயர்ஸ்னாக்கா ஒரு ரேட்டு, 3 இயர்ஸ்னால் ஒரு ரேட்டு அப்படிங்கிற அளவில் இந்த வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியம் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.25% பெர் ஆனம், வருடத்திற்கு 2.25% என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லாங் டேர்மை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதற்கான வட்டி விகிதம் வந்து 2.5% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு 2.5% வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் எந்த வகைக்கு கீழே நம்ம முதலீடு செஞ்சாலும் குறைந்தபட்சம் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது லாக்இன் பீரியட். அந்த லாக்இன் பீரியடில் நாம் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் க்ளோஸ் பண்ண முடியாது. அதை தான் லாக்இன் பீரியட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 1 இயர் அப்படிங்கிறது லாக்இன் பீரியட், மீடியம் டேர்மை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது லாக்இன் பீரியட், லாங் டேர்ம் வகையில் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது லாக்இன் பீரியடாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர் பினால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் அதனுடைய முதலீட்டு காலம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நாம் தேர்ந்தெடுத்த காலத்திற்குள்ளாகவே நாம் வந்து இந்த திட்டத்திலேருந்து வெளியேறோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்துட்டு ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரீமெச்சூர் நாம் செய்கிறோம், நம்ம அந்த தேர்ந்தெடுத்த காலத்துக்குள்ளார நம்ம திட்டத்திலேருந்து வெளியில் வரோம் அப்படின்னாக்கா அதற்கு நாம் வந்து ஒரு பினால்ட்டி ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் டேர்முக்கு 0.15%, மீடியம் டேர்முக்கு 0.25%லேருந்துட்டு 0.375% வரைக்கும், லாங் டேர்முக்கும் மீடியம் டேர்மில் உள்ள அதே அளவு தான் 0.25 to 0.375 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர் பேமெண்ட் அப்படிங்கிறது அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரீமெச்சூர் பேமெண்ட் எப்போ அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் லாக்இன் பீரியட். ஒவ்வொரு வகைக்குமே லாக்இன் பீரியட் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த திட்டத்தில் நாம் இதில் எந்த வகையை தேர்ந்தெடுத்துக்கிறோமோ, ஷார்ட் டேமோ, மீடியம் டேமோ, லாங் டேமோ, அந்த திட்டத்தில் அதற்கான லாக்இன் பீரியட் எவ்வளவோ அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் முன்கூட்டியே அந்த திட்டத்திலேருந்து வெளியேறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மீடியம் டேர்மை எடுத்துக்குவோம். மீடியம் டேர்மில் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த திட்டத்தில் சேர்றப்ப 5 வருஷம் நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த திட்டத்தில் லாக்இன் பீரியட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம் எப்போ வேணாலும் திட்டத்திலேருந்து வெளியேறலாம். ஆனால் முதிர்வு காலங்கிறது 5 வருஷம் தான். நம்ம 3க்கு அப்புறம் 5க்குள்ளார வெளியில் வரோம் அப்படின்னாக்கா அதை தான் நம்ம வந்து ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு தான் இந்த இடத்துல பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த ப்ரீமெச்சூர் பேமெண்ட் வந்து இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம ப்ரீமெச்சூர் பண்ணுறோம், முன்கூட்டியே திட்டத்திலேருந்து வெளியில் வரோம் அப்படின்னாக்கா நாம் முதலீடு செஞ்ச தங்கத்திற்கு இணையான பணம் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி. இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதன் மூலயமா லோன் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறப்ப அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ரெனியூவல் ஃபெசிலிட்டி. இந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலம் முடிஞ்ச பின்னாடி திரும்பவும் இதை ரெனியூவல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான பதில் பார்த்திங்கனாக்கா ரெனியூவல் இஸ் அலவுடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பேக் டேட்டட் ரெனியூவல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கு நாட் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரிடம்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தில் முதலீடு பண்ண இந்த தங்கத்தினுடைய திரும்ப பெறுதல் எப்ப அப்படிங்கன்னு கேக்குறப்ப ஆன் மெச்சூரிட்டி இதற்கான முதிர் காலம் முடிஞ்ச பின்னாடி தான் நாம அந்த தங்கத்தை திரும்ப பெற முடியும் அப்படினு சொல்லி இருக்காங்க. அடுத்து ரீபேமெண்ட் இன் கோல்ட் ஆர் இந்தியன் ரூபி அப்படினு கேட்டிருக்காங்க. இதில் முதிர்வு காலம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடியது பணமா இல்லது இந்திய ரூபாயா அப்படிங்கிறது கேள்விக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை நம்ம துவங்கும் பொழுதே அட் த டைம் ஆஃப் த டெபாசிட் வந்துட்டு துவங்கும் பொழுது கஸ்டமர் என்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலம் முடிஞ்ச பின்னாடி எனக்கு தங்கமாக வேணும்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா தங்கமாக கொடுக்கப்படும், இல்லை பணமாக வேணும்னு சொன்னாங்கனாக்கா பணமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஓவர் டியூ பீரியடுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஓவர் டியூ பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இதற்கான வட்டி விகிதம் எப்படி நமக்கு ஏறும் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வேணுமா இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வேணுமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா வருடம் 31 மார்ச் நமக்கு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஒருவேளை நம்ம வந்து கூட்டு வட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம எந்த வகையை தேர்ந்தெடுத்துருக்குறோமோ அத்தனை வருடங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் சேர்த்து அந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலம் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த கூட்டு வட்டியானது வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதற்கான வட்டி விகிதமானது பணமாக வழங்கப்படுமா இல்லை தங்கமாக வழங்கப்படுமாங்கிற கேள்விக்கு இந்திய ரூபாயில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் நாம் முதலீடு செஞ்ச நகைகளை முதிர்வு காலத்தின் பொழுது நாம் கொடுத்த அதே நகைகளை திரும்ப கொடுப்பாங்களா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுத்த அந்த நகையை திருப்பி தரமாட்டாங்க. இந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலத்தின் பொழுது தங்க கட்டிகளாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதற்கு வரி விதிப்பு எதுவும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளதா அப்படின்னு பார்க்குறப்ப நோ டிடிஎஸ் டிடக்ஷன் அண்டர் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்த நம்ம இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்துகிற நகைகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நகைகளை இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கில் தான் இந்த திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாம் முதலீடு செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா இதற்கான வட்டி விகிதங்களை நம்ம பெற்றுக்கலாம். அதே போல் இந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலத்தில் நாம் இந்த திட்டத்தின் துவக்கத்தில் கொடுத்த அதே நகையை திரும்ப தர மாட்டாங்க. அதற்கு இணையான பணமோ இல்லை அதற்கு இணையான தங்க கட்டிகளாவோ தான் தருவாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த தகவல் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். அது இதனுடைய லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுவோர் பார்த்து பயனடையுங்கள். இதுவரை பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.